Morning, students. Morning, teacher. Morning. In this session, we are going to deal with the kinds of sentence. Sentence in udaya vagaigal. Yerkanave nama sentence in udaya vagaigal paathirukkom la. Yaar oru four kinds solli kuduthirundane. Yaaradhu oru thanga solla mudiyuma? Over kind. Vina vakiyam tamil la varudhu english la varala? Seidhi vakiyam. Adhe na english la. Statement. Very good. That is statement. Next. Interrogative. Very good. Imperative. The fourth one. Exclamatory. Very good. Exclamatory. So four kinds nama ethana solirundoma. Innana solirundom statement, interrogative, imperative, exclamatory solirundom. Idhukapra innikku enna miss innoru oru moonu kind solirukanga appadina அந்த நாலு வகையும் எப்படிப்பட்ட சென்டென்ஸ் எப்படிப்பட்டது அப்படின்னா பை இட்ஸ் பர்போஸ் இட் இஸ் கிளாசிஃபைட் அந்த சென்டென்ஸ் எப்படி பண்ணிருக்கோம்னா அது நமக்கு எப்படி அந்த சென்டென்ஸினுடைய பயன் நமக்கு இருக்கு அந்த சென்டென்ஸினுடைய பர்பஸ் என்ன அந்த செய்தி வாக்கியம்னா அவர் பர்பஸ் என்ன ஒரு மெசேஜ் டெலிவர் பண்ணும் அடுத்து இன்டராகேட்டிவ்னா அது என்ன பண்ணோம் வினா வாக்கியம் க்வெஸ்சன் பண்ணோம் இம்பரேட்டிவ்ங்கிறது என்ன பண்ணோம் அது வந்து பியங்கோல் வாக்கியம் ஆர்டர் பண்ற மாதிரியோ ரிக்வெஸ்ட் பண்ற மாதிரியோ அடுத்தது அட்வைஸ் பண்ற மாதிரியோ இருக்கும் அடுத்து ஃபோர்த் கைண்ட் என்ன பார்த்தோம் எக்ஸ்கிளமேட்டரி பார்த்தோம் அதனுடைய இது என்னவா இருக்கும் பர்பஸ் என்னவா இருக்கும் இட் டிஸ்ப்ளேஸ் எக்ஸ்கிளமேஷன் அந்த உணர்ச்சியை வெளிப்படுத்துற மாதிரி இருக்கும் இதெல்லாம் அதனுடைய பர்பஸ்னால அந்த நாலு கைண்ட் பார்த்தோம் இந்த மூணு கைண்ட் என்னன்னா பை இட்ஸ் ஃபார்மேஷன் How it is formed that by its structure அதனுடைய அமைப்பினால அந்த சென்டென்ஸ் எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறதோ சென்டென்ஸ் அமைப்பு இருக்கும்ல அதனுடைய தோற்றம் எந்த மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்குன்ற அந்த சென்டென்ஸினுடைய அமைப்புல கிளாசிஃபை பண்ணியிருக்கிறது தான் இந்த மூணு கைண்டும் ஃபர்ஸ்ட் ஒன் சிம்பிள் சென்டென்ஸ் செகண்ட் ஒன் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் தேர்ட் ஒன் காம்போஸ் சென்டென்ஸ் இதை தமிழ்ல எப்படி சொல்லி படிச்சிருப்பீங்கன்னா தனி வாக்கியம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா தமிழ்ல தனி வாக்கியம் கூட்டு வாக்கியம் அடுத்தது என்ன சாரிமா இது வந்து தனி வாக்கியம் இது அடுத்தது வந்து கலவை வாக்கியம் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்ன்றது கலவை வாக்கியம்னு சொல்லுவாங்க காம்பவுண்ட் சென்டென்ஸ்ங்கிறது கூட்டு வாக்கியம்னு சொல்லுவாங்க தமிழ்ல அப்படி படிப்போம் தமிழ்லயும் நம்ம நீ தமிழ்ல என்னென்ன இலக்கணம் எல்லாம் படிக்கிறோமோ அது அப்படி இங்கிலீஷ்ல அப்ளை ஆகும் நம்ம டைரக்டா அதுல இருந்து நம்ம படிச்சுக்கலாம் நேர் கூற்று அயர் கூற்றுன்னு படிச்சிருப்பீங்க அதை தான் நம்ம என்னன்னு பார்த்தோம் இங்கிலீஷ்ல என்னன்னு பார்த்தோம் வெரி குட் டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச் பார்த்தோம் இப்போ இந்த சிம்பிள் சென்டென்ஸ் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் காம்பவுண்ட் சென்டென்ஸ் போறதுக்கு முன்னாடி we have to know what is the sentence சென்டென்ஸ்ன்றது என்ன ஏற்கனவே நம்ம பார்த்திருந்தோமே சென்டென்ஸ்ன்றது என்னவா சொல்லுங்க இது எப்படி சொல்லுவோம் தமிழ்ல இதை சொல்லுவோம் வாக்கியம்னு சொல்வாமா ஓகே வாக்கியம் அப்படிங்கிறது என்ன ஒரு வாக்கியம் எப்படி இருக்கும் நிறைய எழுத்துக்கள் இருக்குமா நிறைய வார்த்தைகள் இருக்குமா நிறைய வார்த்தைகள் அப்ப group of words a group of words which conveys a complete meaning அந்த கூட்டு வார்த்தைகள் எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு என்ன தரணும் ஒரு மீனிங்கா இருக்கு மீனிங் கொடுக்கணும் வார்த்தைகளை மட்டும் தொகுத்துற இப்ப நிறைய வார்த்தைகள் இருக்கு வந்தேன் போவேன் அடைந்தேன் இது மூணு வார்த்தைகள் தான் இது மூணையும் நான் உங்களுக்கு சேர்த்து சொன்னா உங்களுக்கு ஏதாவது மீனிங் இருக்காதுல ஒண்ணுமே நான் நேற்று வந்தேன் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு மீனிங் கிடைக்குதா சோ அந்த மாதிரி அந்த வார்த்தைகளும் எப்படி இருக்கணும் ஒரு மீனிங்ஃபுல் யூனிட்டா இருக்கணும் பொருள் தரக்கூடியதா இருந்துச்சுன்னா தான் அதுக்கு பேர் என்ன சென்டென்ஸ் நம்ம பார்த்தோம் இப்போ இந்த சிம்பிள் சென்டென்ஸ்க்கு என்ன ஸ்ட்ரக்சர்னா ஒரு சிம்பிள் சென்டென்ஸ்னா அதுல என்ன இருக்கணும்னா ஒன் சப்ஜெக்ட் யாருமா சப்ஜெக்ட்னா யார் சப்ஜெக்ட்னா அந்த சென்டென்ஸ்ல யார பத்தி பேசுறோம் எப்பவுமே ஹீரோ ஆஃப் தி சென்டென்ஸ்னு சொல்லலாம் அந்த சென்டென்ஸ்ல எது ஹீரோவோ யார பத்தி பேசுறோம் யார் அந்த செயலை செஞ்சாங்க அப்படி சொன்னா அதுக்கு பேர் தான் சப்ஜெக்ட் அடுத்து ஒன் பிரிடிகேட் இருக்கும் அது ஒரு சப்ஜெக்ட் இருக்கும் ஒரு பிரிடிகேட் இருக்கும் பிரிடிகேட் அப்படிங்கிறது என்ன இட் டெல்ஸ் அபௌட் தி சப்ஜெக்ட் அந்த சென்டென்ஸ்ல அந்த சப்ஜெக்ட்டுக்கு பின்னால் வரக்கூடிய அந்த சப்ஜெக்ட்டுக்கு பின்னால் வரக்கூடிய இப்போ ஃபர்ஸ்ட் இது இதுல பாரு ஐ லவ் இந்தியான்னு எழுதுறேன் ஐ லவ் இந்தியா இதுல ஐ என்னமா சப்ஜெக்ட் ஐ என்ன சப்ஜெக்ட் இப்ப பின்னாடி இந்த சப்ஜெக்ட ஃபாலோ பண்ணி வர இந்த மொத்த சென்டென்ஸ் இந்த யூனிட்டுக்கு என்ன பேரு பிரெடிகேட் பேர் இப்ப புரியுதா அப்ப சிம்பிள் சென்டென்ஸ்ல என்ன இருக்கும் ஒரே ஒரு சப்ஜெக்ட் இருக்கும் அந்த சப்ஜெக்ட்டுக்கு தொடர்பான ஒரே ஒரு பிரெடிகேட் இருக்கும் அது பேர் தான் என்ன
simple sentence. Actually, இந்த மூணு கைண்ட் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு simple sentence, complex sentence, compound sentence தெரிஞ்சுக்கிறதுக்கு phrase class இது தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் நமக்கு இந்த full clarity கிடைக்கும். இப்ப நான் phrase class இந்த செக்ஷன்ல கொண்டு வந்தேன்னா உங்களை கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணிருக்கேன், சிம்பிள் சென்டென்ஸ் மட்டும் உங்களுக்கு சிம்பிளா சொல்லிட்டேன். சிம்பிள் சென்டென்ஸ்ல என்ன இருக்கும், ஒரு சப்ஜெக்ட், ஒரே ஒரு பிரெடிகேட் இருந்துச்சுன்னா அது பேர் தான் என்ன, சிம்பிள் சென்டென்ஸ். அதுக்கு பேர் தான் என்ன, சிம்பிள் சென்டென்ஸ். இந்த சிம்பிள் சென்டென்ஸ் மட்டும் இப்ப தெரிஞ்சுக்குவோம். அடுத்தது நம்ம என்ன பண்றோம்னா ஃப்ரேஸ் கிளாஸ் தெரிஞ்சுக்கோம். இப்ப சிம்பிள் சென்டென்ஸ் சொல்லும் பொழுதுமே உனக்கு என்ன நான் சொல்லி தரணும்னா ஃப்ரேஸும் கிளாஸும் சொல்லி தரணும். ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னா அந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கலாம், அதுல என்ன வரும். ஒரு சென்டென்ஸ்ல கண்டிப்பா என்ன இருக்கலாம், ஒரு ஃப்ரேஸ் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா அதுல என்ன இருக்கலாம், ஒரு கிளாஸ் இருக்கலாம். கிளாஸ் கிடையாது, பேரு கிளாஸ். எப்படி சொல்லணும், கிளாஸ். இது இப்ப நம்ம ஃப்ரேஸும் கிளாஸும் ஒரு சென்டென்ஸ் கைண்ட்ல, அந்த சிம்பிள் சென்டென்ஸ், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ், காம்பவுண்ட் சென்டென்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃப்ரேஸும் கிளாஸும் வேணும்னு நம்ம சொல்லிட்டோமா. ஃப்ரேஸ்ங்கிறது என்னன்னு சொல்லிட்டோம், குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கும், ஆனா அதுல என்ன இருக்காது, சப்ஜெக்டோ ப்ரெடிகேட்டோ இருக்காது, பட் மீனிங் இருக்கும், மீனிங் இருக்கும். புரியுதா, வித் ப்ரோக்கன் லெக்ஸ் அப்படின்லாம் சொல்லும் பொழுது ஏதோ ஒரு மீனிங் இருக்கும், ஆனா கம்ப்ளீட் மீனிங் இருக்காது, சப்ஜெக்டும் ப்ரெடிகேட்டும் இருக்காது. ஆனா கிளாஸ்ல என்ன இருக்கும், சப்ஜெக்டும் ப்ரெடிகேட்டும் இருக்கும். அப்ப இந்த ஃப்ரேஸ் கிளாஸ்ன்றது ஒரு சென்டென்ஸுக்குள்ள இருக்க வேண்டிய ஒரு அது ஒரு பார்ட், கண்டிப்பா அது இருக்கும். இப்ப சிம்பிள் சென்டென்ஸ்ங்கிறது எப்படி இருக்கும் நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே, ஒரு சப்ஜெக்ட் ஒரு ப்ரெடிகேட் இருக்கும், அதாவது ஒரு ஃப்ரேஸ் அண்ட் ஒரு கிளாஸ் இருக்கும். ஃப்ரேஸ் இல்லாம கூட அந்த அந்த சென்டென்ஸ் நமக்கு அமையலாம். அப்ப சிம்பிள் சென்டென்ஸ்ல என்ன இருக்கும்னா ஃப்ரேஸ் பிளஸ் ஒரு என்ன இருக்கும், கிளாஸ் இருக்கும். அதுக்கு பேர் தான் சிம்பிள் சென்டென்ஸ். ஒரு ஃப்ரேஸும் ஒரு கிளாஸும் சேர்ந்து வந்துச்சுன்னா அது என்ன நமக்கு, சிம்பிள் சென்டென்ஸ். அது பேர் என்னமா, சிம்பிள் சென்டென்ஸ். ஃப்ரேஸ் இல்லாம கூட வெறும் சப்ஜெக்டும் ப்ரெடிகேட்டும் மட்டும் கூட வரலாம். ஏன்னா சப்ஜெக்டும் ப்ரெடிகேட்டும் இருந்தாலே அது நமக்கு என்ன ஆயிடும், கிளாஸும் ஆயிடும். கிளாஸ் என்ன இருக்கும், சப்ஜெக்டும் ப்ரெடிகேட்டும் இருக்கும். புரியுதா, ஆனா ஃப்ரேஸ் மட்டும் வந்துச்சுன்னா உனக்கு என்ன தராது, மீனிங் தராது. இப்ப இந்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸ்ல பாருங்களேன், வித் அ கிரேட் எஃபர்ட் ஹி லிஃப்டட் தி பாக்ஸ். வித் அப்படிங்கிறது ஒரு ப்ரிபோசிஷனா, வித் எ கிரேட் எஃபர்ட் அர்த்தம் மிகப்பெரிய முயற்சியுடன், எஃபர்ட்னா முயற்சி, மிகப்பெரிய முயற்சியுடன் அவன் அந்த பெட்டியை தூக்கினான், அவன் அந்த பெட்டியை தூக்கினான். இதுல சப்ஜெக்ட் யாருமா, ஹி. அந்த சப்ஜெக்டுக்கு பின்னாடி வர இது என்ன, ப்ரெடிகேட். அப்ப ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, ஒரு ப்ரெடிகேட் இருக்கு, இது வந்து ஒரு கிளாஸ், இது வந்து நமக்கு என்ன மாதிரி, நமக்கு வந்து ஒரு கிளாஸ். அடுத்து முன்னாடி இருக்கு பாத்தியா, வித் எ கிரேட் எஃபர்ட், பெரிய முயற்சியுடன் அப்படின்னு சொல்லும் பொழுது உனக்கு அதுல ஏதோ ஒரு மீனிங் இருக்கு, ஆனா கம்ப்ளீட் மீனிங் இருக்கா, இல்ல. இதுக்கு பேர் என்ன, ஃப்ரேஸ். இது பேர் என்ன, ஃப்ரேஸ். இது பேர் ஃப்ரேஸ். இது பேர் என்ன, கிளாஸ். அப்ப உனக்கு சிம்பிள் சென்டென்ஸ்க்கு ஒரு ஃப்ரேஸும் ஒரு கிளாஸும் வச்சு அமைஞ்சதுன்னா அது என்ன சென்டென்ஸ், சிம்பிள். ஒரு ஃப்ரேஸ் வந்துட்டுனாலே அதுக்கு பின்னாடி ஒரு கிளாஸ் வந்துட்டுனாலே அந்த சென்டென்ஸ் என்ன சென்டென்ஸ் கண்டுபிடிக்கலாம், சிம்பிள் சென்டென்ஸ். அது என்னவா இருக்காது, காம்ப்ளெக்ஸ் ஆகவோ காம்பவுண்ட் ஆகவோ இருக்காது. அதுக்கு பேர் என்ன, சிம்பிள் சென்டென்ஸ். ஒரே ஒரு சப்ஜெக்ட், ஒரே ஒரு ப்ரெடிகேட் இருந்தாலே அது என்னது, சிம்பிள் சென்டென்ஸ். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா அட்வான்ஸ்டு நாலேஜுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த சிம்பிள் சென்டென்ஸ்ல ஃப்ரேஸ பத்தியும் கிளாஸ பத்தியும் சொல்லிட்டேன். அப்போ ஒரு ஃப்ரேஸும் கிளாஸும் சேர்ந்து வந்தாலுமே அது என்னதான், சிம்பிள் சென்டென்ஸ். இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா, சிம்பிள் சென்டென்ஸ். அப்ப சிம்பிள் சென்டென்ஸ்ல ஃப்ரேஸ்னா என்ன, கிளாஸ்னா என்ன தெரிஞ்சுக்கிட்டோம். ஃப்ரேஸ்ங்கிறது என்னமா, சப்ஜெக்டும் ப்ரெடிகேட்டும் வந்தா அது என்ன, கிளாஸ். அது என்னது, கிளாஸ். ஃப்ரேஸ்ங்கிறது என்ன, குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கும், ஆனா அது என்ன இருக்காது, கம்ப்ளீட் மீனிங். சப்ஜெக்டோ ப்ரெடிகேட்டோ அண்ட் கம்ப்ளீட் மீனிங்கோ இருக்காது, தட் வில் பி எ மீனிங் பட் நாட் கம்ப்ளீட் மீனிங். அதுக்கு பேர் தான் ஃப்ரேஸ். இப்படி எல்லாமே சேர்ந்து இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன, சிம்பிள் சென்டென்ஸ், சிம்பிள் கிளாஸ். சப்ஜெக்டோ ப்ரெடிகேட்டோ வந்துச்சுன்னா கிளாஸ். இப்படி அந்த ஒரு ஃப்ரேஸும் ஒரு கிளாஸும் சேர்ந்து வந்துச்சுனா என்ன அது, சிம்பிள் சென்டென்ஸ். இப்ப அடுத்து பாருங்க, காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். இப்ப சிம்பிள் சென்டென்ஸ் ஒரு ஸ்ட்ரக்சர் பாக்கோம், ஒரு ஃப்ரேஸ் ஒரு கிளாஸ் இருந்துச்சுனா அது என்னது, சிம்பிள் சென்டென்ஸ். இப்ப காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்னா ரெண்டு கிளாஸ் இருக்கும், காம்ப்ளெக்ஸ்க்கு எத்தனை கிளாஸ் இருக்கணும், ரெண்டு. ஆனா அதுல என்ன இருக்காது, ஃப்ரேஸ் இருக்காது, ரெண்டு கிளாஸ் இருக்கும்.
ரெண்டுமே என்னதான் கிளாஸ் தான் இருக்கும். ஆனா என்ன இருக்காது ஏசி. அந்த ரெண்டு கிளாஸ்ல ஒரு கிளாஸ் மெயின் கிளாஸா இருக்கும், ஒரு கிளாஸ் சப்பார்டினேட் கிளாஸா இருக்கும். எந்த ஒரு வாக்கியம் தனித்து இருக்குதோ, அதாவது யாரையும் டிபெண்ட் பண்ணாம தனித்து பொருள் தருதோ, அது பேரு மெயின் கிளாஸ். அந்த மெயின் கிளாஸ ஒட்டி மெயின் கிளாஸ் சார்ந்து வந்து நினைச்சுக்கேன், அந்த கிளாஸ்க்கு பேர் தான் சப்பார்டினேட் கிளாஸ். இப்ப இந்த சென்டென்ஸ்ல இஃப் ஹி இஸ் அட் ஹோம், அவன் வீட்டில் இருந்தால், இது ஒருவேளை அர்த்தம். இப்ப நான் அர்த்தம் இதுக்கு பேர் தான் ஒரு கன்ஜெக்ஷன் கொடுப்பான். அவன் ஒருவேளை வீட்டில் இருந்தால் ஐ ஷல் மீட் ஹிம், நான் என்ன பண்ணுவேன் அவனை மீட் பண்ணுவேன். இதுல ஐ ஷல் மீட் ஹிம், நான் அவனை மீட் பண்ணுவேன். இதை எடுத்துக்கோங்க. இதுல சப்ஜெக்ட் இருக்கா ஐ, அதுக்கு பின்னாடி வரது என்ன ப்ரெடிகேட். அப்ப சப்ஜெக்ட்டும் ப்ரெடிகேட்டும் இருக்கு, அதனால இது என்னது கிளாஸ். என்னது கிளாஸ். அடுத்து முன்னாடி உள்ள சென்டென்ஸ் பாக்குறோம். இஃப் ஹி இஸ் அட் ஹோம், இதுல சப்ஜெக்ட் இருக்கா ஹி இருக்கு, அது ப்ரெடிகேட் இருக்கா இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சேர்த்திருக்காங்கல்ல, என்ன வார்த்தை சேர்த்திருக்காங்க, இஃப்னு சேர்த்திருக்காங்க. ஒருவேளை அவன் வீட்டில் இருந்தால் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கா, முடிவடைஞ்சிருச்சா? எதை படிக்கும் போதுதான் முடிவடையும், நான் அவனை சந்திப்பேன் அப்படின்னு. இதை படிச்சீனாதான் இந்த சென்டென்ஸ்க்கு என்ன புரியுது, உனக்கு மீனிங் புரியுது. இதை மட்டும் படிச்சோட நமக்கு மீனிங் புரியுதா, புரியாது. அப்போ இந்த சென்டென்ஸ் சார்ந்து இந்த மீனிங் தரதுனால இது மெயின் கிளாஸ். என்னது நீ என்ன மட்டும் படிச்சினா போதும் அப்படின்னு சொன்னிருச்சுன்னா அது என்ன கிளாஸ், மெயின் கிளாஸ். ஐயோ அந்த மெயின் கிளாஸ் இருந்தா தானே நான் புரிவேன், அது தயவுல தானே நான் வாழ்றேன் அப்படின்னு சொன்னிச்சுன்னா அது என்ன கிளாஸ், சப்பார்டினேட் கிளாஸ். புரிஞ்சுதா? அப்ப ஒரு மெயின் கிளாஸும் ஒரு சப்பார்டினேட் கிளாஸும் வந்துச்சுன்னா அது என்ன சென்டென்ஸ், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். சிம்பிளுக்கு என்ன பார்த்தோம், ஒரு ஃப்ரேஸ் ஒரு கிளாஸ், அது என்னது சிம்பிள் ஃப்ரேஸ் வந்துட்டுனாலே இதுல என்ன வந்துடும், சிம்பிள் சென்டென்ஸ். இதுக்கு என்ன வரணும், ரெண்டு கிளாஸ், ஒரு கிளாஸ் என்ன வரணும், மெயின் கிளாஸ், மெயின் கிளாஸ். இன்னொன்னு சப்பார்டினேட் கிளாஸ் வரணும். இதுக்கு பேர் என்ன சென்டென்ஸ், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். அடுத்தது காம்பவுண்ட் சென்டென்ஸ். இது செம்ம ஈஸி, இதுக்கும் ரெண்டு கிளாஸ் தான். ஆனா இது ரெண்டு கிளாஸுமே எப்படி இருக்கும்னா மெயின் கிளாஸ், ரெண்டு கிளாஸுமே எப்படி இருக்கும் மெயின் கிளாஸ் இருக்கும். அந்த ரெண்டு மெயின் கிளாஸையும் ஒரு கன்ஜெக்ஷன் வந்து இணைக்கும், ஒரு இணைப்பு சொல் வந்து என்ன பண்ணும், அவங்க ரெண்டு பேரையும் ரிலேட் பண்ணும். புரிஞ்சுதா? இப்ப இங்க பாரு, the moon was bright, அந்த நிலவு வெளிச்சத்துடன் இருந்தது, அந்த நிலவு வெளிச்சமாக, நிலவு வெளிச்சமாக இருந்தது. இது உங்களுக்கு கம்ப்ளீட் மீனிங் கொடுத்துருச்சு. இது ஒரு கிளாஸ் மெயின் கிளாஸ், இது இன்னொன்று படிக்கணும், முன்னாடி படிக்கணும் அப்படிலாம் அவசியம் இல்லை. அடுத்தது we could see our way, எங்களால் எங்கள் வழியை பார்க்க முடிந்தது, எங்களால் எங்கள் வழியை பார்க்க முடிந்தது. அதுவும் உங்களோட கம்ப்ளீட் மீனிங் தான், இன்னொன்று படிக்கணும்னு அவசியம் இல்லை. மற்றும் எங்களால் எங்கள் வழியை பார்க்க முடிந்தது. அப்ப ரெண்டு மெயின் கிளாஸை எதை வச்சு சேர்த்திருக்கோம், ஒரு கன்ஜெக்ஷன் வச்சு சேர்த்திருக்கோம். இந்த சென்டென்ஸ்க்கு என்ன பேரு, அப்போ சிம்பிள் சென்டென்ஸ் ஒரு ஃப்ரேஸ் அண்ட் கிளாஸ், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் ஒரு மெயின் கிளாஸ் ஒன் சப்பார்டினேட் கிளாஸ். நெக்ஸ்ட் காம்பவுண்ட் சென்டென்ஸ், ரெண்டு மெயின் கிளாஸ், ரெண்டு மெயின் கிளாஸ் இருக்கும், இடையில என்ன இருக்கணும், ஒரு கன்ஜெக்ஷன் இருக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா இந்த சென்டென்ஸ்க்கு என்ன பேரு, காம்பவுண்ட் சென்டென்ஸ். இப்ப என்ன பண்ண போறோம்னா, யூ ஆர் கோயிங் டு ஐடென்டிஃபை தி சென்டென்சஸ், தி கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ். பேஜ் நம்பர் 125.